वेलकम टू गुड हेल्थ चैनल इनकी नाम पाकलना नार्तंगा ऊर्गा पड़ेद्कु नार्तंगा वो तोटे परीक वन फर्स्ट नम्बर नार्तंगा पैन पी पाला नार्तंगा नम्ब साल उड़ सूड़ पिता वय्पुण वांदी इतमी पल व्या अभी सरी अद कसप तम को उड़मुक रोम न नार्तंगाय परिक्किरदु वंदु नम्म पेरिय साइज पलमादा परिच्चिक्कलाम अप्पदा अदु वंदु नल्ला इरुक्कुम उल्ल एसेंस तण्णियुम रोम्ब इरुक्कर मादिरि इरुक्कुम अदनाल पेरिय साइज पलमादा परिच्चि ऊर्गा पण्णलाम वांग परिच्चिक्कलाम नार्तंगा ऊर्गा इप्प पण्ण आरम्बिक्कलाम एप्पडि पण्णलाम्नु पार्क्कलाम वांग नार्तंगाय एडुत्तु नानु वच्चिरुक्केन परीच पलम मटूँ नान ये चारा पुलिजी ऊटना असेंस को ना अड़प तर अलग कुछ कुदचरी इंब नार्तंगा पटरल और नार्तंगा पोट अड़प आफ और फाइव मिनट्स अब मूड़ वचरल नार्तंगा ओर वंद उन्न ना वे काय वचर नम मूड़ वचरल अंजे सुे वेगट नार्तंगा ना वंदी पलम पाता कलर मार पाती इतना वड़च नम्बर एचिकल इतना वे आरटों को ओर आरणी नम्बर नरिकरल पाती नार्तंगा इत सैडल कुछ वंदिरची कुछ तिरपी विटरल எல்லாத்தையும் திருப்பி விட்டா தான் எல்லா சைடுமே வெந்துரும் நார்த்தங்காய் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை நறுக்கி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸா நறுக்கணும் இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா இந்த லேயர் சைஸ்ல ஒவ்வொரு பீஸும் கட் பண்ணிக்கலாம் கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நறுக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாவும் நறுக்கி போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து மண்பானை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஊர்கா கெட்டே போகாது எப்பவுமே போட்டு வச்சு இப்படி எல்லாத்தையும் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊர்கா நறுக்கி போட போட கூடவேவும் கல்லுப்பும் சேர்த்து போட்டுட்டே வரணும் नरको कुछ कल उपारी सेतकटे वरण एल पलतमारी पड़नों मीति पलत नरक अड़ पर कट पड़ियाल चिना पीसा कट पड़ो अरगाम कट पड़ी इतमी कुटिया अलग कट पड़ा अद उपचर इला नार्तंगा अरतुपोटाची ओवर इवर दौ कल उपटको इला कु विडल इतमी ना शेक पड़ी
நல்லா குலுக்கி விட்டு எல்லா இடத்துக்கும் உப்பு பரவற மாதிரி பண்ணிடுங்க. வந்து வேக வைக்காத ஒரு நார்த்தங்காய் இருந்துச்சுல அதை எடுத்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இத நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சோம்னா இந்த இதுல இருக்க எசன்ஸ் நல்லா இறங்கி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. அதனால இத புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டுறேன் நான். இது வந்து 3 டேஸ்க்கு ஊறணும். இப்போ அந்ததையும் புளிஞ்சு விட்டாச்சு. இத துணி போட்டு கட்டி வச்சிரலாம். 3 டேஸ் வெயில்ல வச்சிரலாம். க்ளாத் போட்டு மூடி வச்சிரலாம். தட்டு போட்டோம்னா ஃபுல்லா அடைச்சிரும். க்ளாத்னா கொஞ்சம் காத்தும் கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து பானை வந்து க்ளாத் போட்டு மூடி வச்சிரலாம். கல்ல உப்பு ಜಾಸ್ತಿ போட்டாதான் நமக்கு வந்து இது கெட்டு போகாம இருக்கும். ஊறுகா அதனால தான் கல்ல உப்பு ಜಾಸ್ತಿ போட்டுருக்கு. இப்ப பானையை கெட்டி வச்சாச்சு. இத தூக்கி வெயில்ல வச்சிரலாம் நம்ம. டெய்லி வந்து மார்னிங் இத ஓபன் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். செகண்ட் டே ஆயிச்சு. இப்ப நல்லா குலுக்கி விட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிரலாம். இப்ப நல்லா ஷேக் பண்ணி வச்சாச்சு. திருப்பி நம்ம இத துணி போட்டு மூடி வச்சிரலாம். இதே மாதிரி ஈவினிங்கும் நல்லா ஷேக் பண்ணி வச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். மூடி வச்சாச்சு. ऊरगा ना 3 डेस ऊरी ना इधर मसाल नम रेडी पड़ा कड़ग वंद स्पून अलव एल ना फ्रे पड़ा ब्राउनिश मार्ग वाई फ्रे पड़पोद 1 ஸ்பூன் வந்து கடுகு மட்டும் எடுத்துக்கேன். இதை நம்ம வறுத்தெடுக்கலாம். வறுத்தெடுத்துட்டு வெந்தயத்தையும் கடுகையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். வைக்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 150 ml ஊத்துக்கலாம். 150 ml நல்லெண்ணெய் விட்டாச்சு. இதல தாளிக்க கொஞ்சம் கடுகு போட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சவனே நம்ம கருவேப்பிலை போட்டுறலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தல் பொடி போட்டுறலாம். அப்புறம் நம்ம வெந்தயமும் கடுகு அரைச்சு வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இல்லனா கறி பிடிச்சிரும். அதனால தான் இத தூக்கி அப்படியே நம்ம நார்த்தங்காயில ஊத்தி விட்டுறோம். இத அப்படியே நார்த்தங்காயில ஊத்தி விட்டுறோம். எல்லா ஆயிலையும் நல்லா வழிச்சு இதல ஊத்தி விட்டுறலாம். நான் 1 கிலோ நார்த்தங்காய்ன்றதுனால தான் 150 நல்லெண்ணெய் எடுத்துக்கேன். கூடனா கூட எடுத்துக்கலாம். நீங்க கம்மியா போட்டாலும் கம்மியா எடுத்துக்கலாம். நல்லா இத கிளறி விட்டாச்சு. இத வந்து கண்ணாடி பாட்டில மாத்தி வச்சுக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலும் உப்பு மட்டும் எப்பயுமே அதிகமாக போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஜாடியில் ஊறுகாய் போட்டாச்சு. மீதி அந்த காய்ச்சி வச்ச ஆயிலையும் உள்ளே ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நார்த்தங்காய் எடுத்ததுக்கு 1.5 லிட்டர் பாட்டில் இது ஃபுல்லாக வந்திருக்கு.